வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி ஸ்பெஷல் நூல் அன்னம், அதாங்க எள்ளு சாதம். சிவன் கோவில்களில் சனிக்கிழமையில் பூஜை முடிஞ்ச பிறகு இந்த எள்ளு சாதம் பிரசாதமாக கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியானதும் ஹெல்த்தியானதுங்க, ஈஸியாகவும் செய்யக்கூடியது. இதில் நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் உள்ளதுங்க. இந்த சாதம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனால் எண்ணெய் கடாயில் ஊற்றிக்கிட்டேன். அதில் நாலே நாலு வரமிளகா போட்டு விட்டேன். மிதமான தீயில் லேசாக சூடான பொருங்க, அதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலே ஒரு ஸ்பூன் உளுந்து, உளுந்து கொஞ்சம் நல்லா செவக்கட்டுங்க. செவந்த பிறகு அப்புறமா ஒரு 2.5 ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயிலே இருக்கும்போது கருகாமல் இருக்குங்க. இதுவும் நல்லா வறுபட்ட பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்ட பிறகு அதே தட்டிலேயே எடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு. இதை தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இட்லி பொடி இருக்குல்ல, அந்த அளவுக்கு கொர கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரைஸுனால் 1 கப்பு ரைஸு, கிட்டத்தட்ட 150 கிராம் ரைஸு பாயில் பண்ணி எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதில் இந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பொடி பண்ணி வச்சுருந்தேன், எல்லா தூளையும் அதில் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நான் கையில் க்ளவுஸை போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் கரண்டியாலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சாதம் கூட வெள்ளையாக இல்லாமல் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இதை இப்போ நம்ம தாளித்து இதில் கொட்டலாம். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிட்டேன், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது தான் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நிலக்கடலை போட்டிருக்கேன். முழு நடக்கடலை பருப்பு பச்சையானது போட்டிருக்கேன். அதுவும் நல்லா போட்டு வறுத்துக்கலாம். மிதமான தீயிலேயே பொறுமையாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்ட பிறகு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூனோட கம்மியாகவே போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ நம்ம சாதத்தில் எடுத்து கொட்டிடலாம். இதை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணும்போது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. புதுசு புதுசாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் எல்லாம் செஞ்சு போடணுன்ட்டு, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இது செஞ்சு தரலாங்க. டேஸ்டியாகவும் ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் டக்குன்னு செஞ்சு வச்சுக்கலாம். இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டேனாக்கா டேஸ்ட் இருக்காதுங்க. இதனால் உடனே நீங்கள் டக்குன்னு பொடி செஞ்சு போட்டு சாதத்தில் செஞ்சுக்கோங்க. மீதி இருக்கிற ரைஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க. Thank you.